கைஸ் ஆகி கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக தான் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்குங்க. அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே நம்பர் ஒன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நேம் வாங்கின ஒரு காலேஜ் தான். பட் உண்மையாகவே இதுக்கான ஒரு ஒர்த்தான விஷயம் அங்கே இருக்கா, அண்ட் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குமா, இங்கே வந்து நம்ம படித்தா ஃபன் இருக்குமா, ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்கான ஆன்சராக தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களை வந்து எல்லாமே புரியுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் வந்து உங்களை வந்து ஒரு 15 ஏக்கர் கேம்பஸ்ஸு, அண்ட் ஆப்வியஸாக உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பஸ் தான். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ளே உங்களை வந்து கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்களா, உங்களை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். ஸோ அந்த விதத்தில் டவுட்டே கிடையாது, கோயம்புத்தூர் சுற்றி எல்லாமே வந்து அழகாக தாங்க இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து மெயின் அந்த சவுத் சைடு இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த சைட்லேயே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் கம்பேர்ட் டு வேறு இடங்களை பார்க்கும்போது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலேஜ் வந்து NIRF ரேங்கிங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் 24th ரேங்கில் வருது அவுட் ஆஃப் 200. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான விஷயம் உள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் வாங்க முடியும். ஸோ வாங்க என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் வந்து இட் இஸ் அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிகிரி கிடைக்குமே உங்களுக்கு அங்கேருந்து தான் வந்துட்டு கிடைக்குங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு கேம்பஸ் லைஃப், நல்ல ஒரு கேம்பஸ் லைஃப் வேணும் ப்ரோ. எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஃபன்னாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கணும். இது எல்லாமே கம்பைன்டாக நீங்கள் வந்து ஒரு கேம்பஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ணா தான் ஆப்ட் பண்ணணும். பிகாஸ் உங்களை வந்து ஏகப்பட்ட கல்ச்சுரல் ஈவெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, அதே மாதிரி வந்து கிளப்பு. உங்கள் கிளப் இந்த சென்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டான்ஸ்னா டான்ஸ், மியூசிக்னா மியூசிக். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனி வந்து கிளப்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து SRM மாதிரி தான் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான ஈவெண்ட்ஸ் உங்களை வந்து நிறையவே வந்து வருஷம் ஃபுல்லாக நடக்கும். அண்ட் அதில் நீங்கள் தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்களை வந்து கேம்பஸ் வந்து ஒரு ஹைஃபையான ஒரு கேம்பஸ் தான். உள்ள வந்து உங்களுக்கு ஒய்ஃபை, அதே மாதிரி கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சியான ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஒரே ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் நீங்கள் என்ன டிகிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களை வந்து ஒரு தியரி பேஸ்டு ப்ராக்டிக்கல் இருந்தாலும் உங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து கண்டிப்பாக டியூன் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான் இங்கே வந்து மைனஸாக பார்க்குறேன். பட் அது பெரிய அளவில் உங்களை அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனாலுமே ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களா, அது மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ் அவுட் ஆகுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை வந்து இங்கே 70% அப் டு 70% ஸ்டூடெண்ட்ஸு இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து உங்களோட உழைப்பை பொறுத்தான், அந்த ஸ்டூடெண்டோட திறமை ஸ்கில்ல பொறுத்தான் உங்களை வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது. பட் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அது வந்து உங்களோட திறமையை பொறுத்தான் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது. அண்ட் கமிங் டு கண்டிப்பாக இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி ஆகணும், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ். ஸோ ஸ்டாஃப் பற்றி நான் அங்கே படித்த நிறைய பேர் நான் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லோரும் காமனாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டாஃப் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அவ்வளோ வந்து வெல் குவாலிஃபைடு. அண்ட் அதை தாண்டி வந்து எப்படின்னா அவங்க வந்து நிறைய ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி எப்படின்னா உங்களை வந்து ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா கூட உங்களை வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களை வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து பொதுவாக நிறைய காலேஜஸில் வந்து நம்ம கேட்க முடியாது. அதாவது எப்படின்னா ஸ்டாஃப் வந்து உங்களை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அண்ட் அது வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப 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 சூப்பரான விஷயங்க. சரி ப்ரோ, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து நான் வரேன், வெளி மாநிலத்துலேருந்து நான் வரேன், எனக்கு வந்து இங்கே வந்து நான் வந்து ஸ்டே பண்ண முடியுமா, எனக்கு வந்து உள்ளே ஹாஸ்டல்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஹாஸ்டல் வந்து இருக்குது கைஸ். ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கும் இருக்குது கேர்ள்ஸுக்கும் இருக்குது. ஸோ உங்களை வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டான வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் தான். ஸோ ஆப்வியஸாக உங்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையே இருக்காது. அண்ட் அதை தாண்டி இப்போனா இங்கே இருக்க ஃபுட்டு. ஸோ ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் நான் வந்து பேசின வரைக்கும் ஃபுட் அவ்வளோவா யாரும் பெரிய கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகேவாக இருக்கும் ப்ரோ, ஓரளவுக்கு வந்து சமாளிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எகெயின் வந்து உங்களுக்கு வெளியே வந்து ஃபுட் இருக்குது, அதை தாண்டி வந்து உள்ளேயும் கேன்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து சமாளிச்சிக்கலாங்க. அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட 4.4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் எ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 48 courses மேலே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்ச கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ், ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களை up to 90% வரைக்கும் பாஸ்ட் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அரியர் இருக்கக்கூடாது, பேக்லாக் இருக்கக்கூடாது. ஸோ அது ரெண்டும் இல்லை அப்படின்னா உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் 100% கிடச்சிரும் உங்களுக்கு, நீங்கள் ஒரே பண்ண வேணாம். பட் அரியர் இருக்குது, எனக்கு வந்து மார்க்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து நிறைய ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அதை தாண்டி கம்யூனிகேஷன், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் நிறைய பேர் வந்து அது வந்து யூஸ் பண்ணுறதில்லை. அண்ட் அதனால தான் பேலன்ஸ் ஒரு 10-15% வந்து பிளேஸ் ஆகாமல் போகிறாங்க. அது வந்து அவங்களுடைய பர்சனல் இது தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 4.5 LPAலேருந்து லோவஸ்ட் வந்துட்டு உங்களை வந்து 1.8 LPA வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் எ பேட் நம்பர். நான் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஓகே டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் தான்.
அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து அந்தந்த கேண்டிடேட் ஒரு ஒரு ஸ்டூடெண்டோடைய திறமையை பொறுத்து தாங்க அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுங்கிறது. இப்போ நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, 1.8 லேக்கில் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா அந்தந்த ஆளோட திறமை, அந்த ஆளோட ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷனு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அடிப்படையில் தான் அவங்களை வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ சொல்லவே முடியாது, நீங்கள் கூட நீங்கள் வந்து அங்கே போய் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 4 வருஷம் இல்லை 3 வருஷம் தாண்டி கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்கான ஸ்டூடெண்ட்டாக கூட இருப்பீங்க. ஒரு 10 லட்சரூபா பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தான் நாளைக்கு வந்து ரெக்கார்டு பிரேக்கிங் ஸ்டூடெண்ட். ஸோ அதெல்லாமே வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு டேலண்ட்டை பொறுத்தாங்க. சரி ப்ரோ, இது ஓகே, இது நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, சூப்பர், நல்லாயிருக்கு. இப்போ எனக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்று என்ன ப்ரொசீஜர் நான் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் போய் விசிட் பண்ணுங்கள், பர்சனலாக பாருங்கள், அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஃபீஸுமே வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் சைடில் தான் வரும் கம்பேர்ட் டு அதர் ஆர்ட்ஸ் காலேஜ். ஸோ அப்போ வந்து அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களை வந்து ஓகே திருப்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் ப்ரொசீட் வித் யுவர் அட்மிஷன். ஸோ ஓவரலாக இந்த வீடியோவில் நான் யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஏதாவது காலேஜ் நான் கவர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.